ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த எபிசோடில் இன்றைக்கு வீட்டுக்கு வீடு பார்த்திங்கன்னா எல்கேஜி குழந்தைகள் ஆரம்பித்து ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் அல்லது ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் இனி என்ன படிக்கலாம், வருங்காலம் எதை சார்ந்திருக்கும், எனக்கு இது பிடிக்கலை, இந்த படிப்பு தான் வருது, ஆனால் நீங்கள் இதை படிக்க சொல்கிறீங்க, இப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், டீச்சர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், டீச்சர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் முக்கோண விகிதாச்சாரத்தில் இந்த கல்வி என்று சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வீட்டுகளுக்குள்ளே நடக்கிற பாடு பார்த்திங்கன்னா பெரும்பாடாக இருக்குது. அடிப்படையாக ஜோதிட வட்டாரத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், கல்வி என்பது எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. இப்போது ஒரு கிளாஸில் வந்து 40 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறாங்க. ஒரே டீச்சர் ஒரே விதமாக நடத்தக்கூடிய பாடத்தை 40 பிள்ளைகளும் 40 விதமாக உள்வாங்கி கொண்டு 40 விதத்தில் மார்க் எடுக்கிறாங்களா இல்லையா? அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஒன் இடத்துல மார்க் எடுத்த குழந்தை தான் படித்தது, மீதியெல்லாம் படிக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம சாதாரணமாக சொல்லிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயமே. இந்த உலகத்தில் பார்த்தா ஒருத்தரை குறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை இருக்கிறதுலையே. அந்த அடிப்படையில் நீ ஒழுங்காக படிக்கலை, நீ ஒழுங்காக கவனிக்கலை, உன்னால் முடியும், உங்கள்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் நீ பண்ண மாட்டான்ற, உனக்கு விளையாடத்தனம் ஜாஸ்தி, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செய்தே தவிர ஓன் வேலையை செய்ய மாட்டேன்ற, இப்படியெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து வசைப்பாடுவது, பிள்ளைகள் அதற்கு காது கொடுத்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எதிர்த்து பேச முடியாமல் அடங்கி போகிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறமாக அதை எதிர்த்து காட்டுறது, பேச்சில் காட்டுறது, செயல்பாட்டில் காட்டுறது, இப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பிள்ளைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. அந்த பிள்ளைகள் இல்லாத குடும்பங்களில் பிள்ளைகள் இருந்துட்டாலே போதும் படிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு படாத பாடு படுறோம் நாம். அப்போது ஜாதக ரீதியாக எந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி வரும், அதிலும் பெற்றோர்களை விட நல்லபடியாக கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள் யார், எந்த மாதிரி கிரகச் சூழ்நிலைகள் இருந்துவிட்டால் ஒரு குழந்தைகளுக்கு கல்வி என்பது மிகச்சிறப்பாக அமையும், அவர்கள் படிப்பதற்காகவே பிறந்தவர்களா, உழைப்பதற்காக பிறந்தவர்களா, உத்தியோகம் பார்ப்பார்களா, சொந்த தொழில் செய்வார்களா, அப்போ இந்த கல்வி என்பது இதற்கு வருங்காலத்திற்கு எந்த இடத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு உதவிக்கரமாக நிற்கும், சர்டிஃபிகேட் துணை நிற்கும், அதை வைத்து கொண்டு பிழைத்து கொள்ள முடியும், இப்படிங்கிற செப்டர் பார்க்குற போது இந்த கல்வி என்று சொல்லக்கூடியதை பற்றி முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இதைத்தான் அந்த காலத்தில் என்ன சொல்லாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4-2 நாயகர் கூடியே வான்குழா மலை மாமுடி தோன்றுற, தேன்குழா மதிமைந்தன் நேர்வர, தான்குழாவ தலைத்திடும் கல்வியே என்று ஒரு பாடல் உண்டு. 4 பாவாதிபதி, 2 பாவாதிபதி, லக்னத்திலிருந்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 2-க்கும் 4-க்கும் உடைய கிரகங்களாக இருக்கக்கூடிய 2 கிரகங்களும் இணைந்து ஒரு இடத்துல இருந்து அந்த இருக்கின்ற அந்த கிரகங்கள் இருக்கின்ற இடத்திற்கு நேர்கோட்டிலே புத கிரகம் அமர்ந்திருந்து அந்த புதன் இந்த கிரகங்களை பார்த்து கொள்ளும்படியாக இருக்குமானால் அந்த குழந்தைகளுக்கு கல்வி வரும் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. என்ன வரிகளது? 4-2 நாயகர் கூடிய, 4 குடையவனும் 2 குடையவனுமாக இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் இணைந்து ஒரு வீட்டில் இருந்து வான்குழா மலை மாமுடி தோன்றுற, அந்த மாமுடி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னம் என்று சொல்லக்கூடியது. அந்த லக்னத்து லக்னம் மாமலை தோன்றிட தேன்குழா மதிமைந்தன் நேர்வர, மதியுடைய மைந்தன் என்று சொல்லக்கூடிய சந்திரனாகப்பட்டவர், சந்திரனுடைய மைந்தன் என்று சொன்னால் புதன், ஆக சந்திரனுக்கு மகனாக இருக்கக்கூடிய புத கிரகம் அந்த கிரகங்களுக்கு நேர்கோட்டில் வருகின்ற போது நல்ல கல்வி கிடைக்கும், தான் குழாவ தலைத்திடும் கல்வி என்று சொல்லக்கூடியது என்னவென்று கேட்டால், கண்டிப்பாக அந்த குடும்பத்திலே யாரும் கல்லாத அளவிற்கு அந்த பிள்ளைகள் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி என்று ஒரு பொருள் படுகிறது. இதை ஒரு உதாரணமாக சொல்ல போகணுன்னா நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ மகர லக்னம்னு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம். இந்த மகர லக்னத்துக்கு ஜாதகத்தில் லக்னத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கிறதா எடுத்துக்குவோமே. உதாரணத்துக்கு மகர லக்னத்திற்கு 2 குடையவன் சனி கும்பத்துக்கு அதிபதி, 4 குடையவன் செவ்வாய். இந்த 4 குடையவனும் 2 குடையவனும் சேர்ந்து லக்னத்தில் அமர்கின்ற போது செவ்வாய் உச்சம் பெற்று போகிறார். இந்த செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா வித்தைக்காரகன், கல்விக்காரகன், இளங்கல்வி சம்மந்தப்பட்டவர்ன்ற அர்த்தம். இப்போ உதாரணமாக கல்வியை கூட நம்ம 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கல்வி, இன்னொன்று கல்லூரியில் சென்று பயிலக்கூடிய கல்வி. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கல்விக்கு ஆதிபத்தியத்தை பெறுவது 4 இடம், கல்லூரிக்கு சென்று கற்கக்கூடிய கல்விக்கு ஆதிபத்தியம் பெறுவது என்பது 5 இடம். இப்போ ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டால் 40 வயசு ஆகிறக்கப்புறமும் கூட
நல்ல உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாரித்து அதுக்கப்புறமும் கூட நான் ஒரு டிகிரி முடிக்க போகிறேன், இந்த மாதிரி நான் வீட்டிலருந்தே படிக்கிறேன், பரீட்சை எழுத போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்க்குறோம். காரணம் என்னென்னா, ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஜாதகத்தில் மிக வலுத்திருக்குமானால் அவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒரு பாடம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அவங்க தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பாடம், தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு ஃபெனால்ட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு வாழ்க்கையவே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி ரெண்டு குடையவனாகவும் செவ்வாய் நான்கு குடையவனாகவும் இருந்து அவர்கள் லக்னத்தில் வீற்றிருக்கின்ற போது சனி ஆட்சி பெற்றிருக்கிறார், செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அந்த மதிமைந்தன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய மகனாக இருக்கக்கூடிய புத பகவான் கடகத்தில் இருந்து கொண்டு இவர்களை பார்க்கும்படியான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குமானால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் மிகச் சிறப்பான பல கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடிய, பெற்றோரை விட விஞ்சி மிஞ்சி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய, தான் கற்ற கல்வியை இந்த உலகத்தில் பயன்படுத்தி மகளக்கூடிய, அந்த கல்வியினால் வந்திருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய, இப்படிப்பட்ட சகல பாதைகளுக்கும் இந்த கல்வி என்பது அந்த குழந்தைக்கு உதவி செய்யும். அதனால் படிப்பு என்று சொல்லக்கூடியது, கல்வி என்று சொல்லக்கூடியது, எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைகளை கொண்டு ஸ்கூலில் விடுறோமே தவிர, எந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வி, மிகப்பெரிய கல்வி, கல்வியில் இன்ட்ரெஸ்ட்டு ஒத்துப்போய் இணங்கி அம்மா அப்பா சொல்லாமலே படிக்கக்கூடிய குழந்தைங்க, சில பேர் டியூஷனுக்கு போனாலும் மார்க் வரமாட்டேங்குது, இப்படிங்கிற தகராறுகள் இல்லாமல் ஒரு கல்வி என்பது ஒரு குழந்தைக்கு வரும்படியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது, இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்திலே கிரகநிலைகள் இருக்குமானால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் சிறப்பாக படிக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சற்று நாம் ஊக்கம் அளித்தால் அந்த குழந்தைகள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கல்வியிலே அரிய பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவைகளெல்லாம் ஒரு ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போல்லாம் பார்த்தா கடந்த ஒரு மாதமாக என்னை தேடி வரக்கூடியவங்களே வந்து, இந்த குழந்தை என்ன படிக்க வைக்கலாம், நாங்கள் வந்து நீட் எழுத சொல்லான் இருக்கிறோம், எழுதுனா பாஸ் பண்ணுவாளா, இவளுக்கு மருத்துவ படிப்பு இருக்கா, படித்து முடித்தா வேலை கிடைக்குமா, அந்த படிப்பு முடிச்சிருவாங்களா, ரொம்ப நாள் படிக்கணுமே, படிக்க முடியுமா, இப்படி என்று சந்தேகங்களை ஜாதகத்தை வைத்து கொண்டு கேட்கின்ற, தீர்த்து கொள்ளுகின்ற தம்பதிகளை கூட நாம் காண முடிகிறது. ஆக இவைகளெல்லாம் ஜாதகத்தின் ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டு பார்க்குங்கிற பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், விடை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த ஜாதகத்தின் கிரகநிலையை வைத்துக்கொண்டு கல்விஸ்தானத்தின் ஆதிக்கத்தை ஊக்கத்தை அறிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை படிப்பை தூண்டிவிடலாம். இப்படிப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய விரோத மனப்பான்மை நீங்கி ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கை போக்குகள் ஏற்பட்டு பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி வீட்டில் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். நேர்களே, மீண்டும் நாம் வேறு ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.